அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நேற்றைய தினம் சென்ற கால வினை சொல்லல மஜ்ஹூல் செய்யப்பாட்டு வினை பாடத்தில் நாலெழுத்து சொல்லை ஐந்தெழுத்தாக, நாலெழுத்து சொல்லு நாலெழுத்து ஐந்தெழுத்தாக மாற்றுறது, நாலெழுத்து ஆறெழுத்தாக மாற்றுறது, அதனுடைய செயற்பாட்டு வினைகளை பார்த்தோம். எப்படி பார்த்தோம், நாலுமே அசலாக இருக்கக்கூடியதுன்னு ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது. அது என்ன மாடலு, ஃபஇலல என்கிற மாடல் இருக்குது. அந்த ஃபஇலல மாடலுக்கு வந்து மஜ்ஹூல் எப்படி வர்றேன், ஃபுல் இல ஃபஇலல என்றால் ஃபுல் இல அப்படி வந்துடும். ஃபுல் இலன்னு வரும்னு சொன்னால் அதை எப்படி செய்யணும் மஜ்ஹூல், அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தஹரஜன்னு வச்சுக்கோங்க. தஹரஜ முந்தி சொன்னதை தான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் யாவத்துக்கா வேண்டி. தஹரஜ என்று சொன்னால் அதனுடைய மஜ்ஹூல் வந்து துஹூரிஜ. நாலுமே அசல் எழுத்து இதில், இது வரைக்கும் படித்தது வந்து மூணு எழுத்தை நாலு அஞ்சு ஆறாக மாத்துறது. இப்போ உள்ளது நாலுமே அசல், நாலு எழுத்துமே தாலும் அசல், ஹேயும் அசல், ராவும் அசல், ஜீமும் அசல், அசல் எழுத்து இது இருக்குது. அப்போ ஃபஇல என்று வந்தால் ஃபுல் இல என்று மஜ்ஹூல் வரும். நான்கு எழுத்துக்கு இந்த ஒரே மாடல் தான் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் வந்து தஹரஜ துஹுரிஜ என்று சொல்லிவிட்டு அதை வந்து என்ன செய்யணும், அந்த ஃபுலி லெவலில் சொல்லி பார்க்கணும். நான் துஹுரிஜ போட்டு வச்சுருக்கிறேன், நீங்கள் ஃபுலி லெவலில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து பாருங்கள். நேற்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டதுனால அதை கொஞ்சம் இன்னொரு ரிப்பீட் பண்ணிக்கிறோம். துஹுரிஜ என்றால் ஃபுலிலன்னு வச்சுக்கிருங்க, ஃபுலில ஃபுலிலா இந்த மாடலை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு பண்ணுங்கள். ஃபுலிலு வந்துருச்சா, அதுக்கப்புறம் ஃபுலிலத், ஃபுலிலத்தா ஃபுலில்னுஹுரிஜ்னு கரெக்டாக வருதா, அப்புறம் துஹுரிஜித்த ஃபுலில்த்த துஹுரிஜித்துமா ஃபுலில்துமா துஹுரிஜித்தும் துன்னண்டு போட்டுருக்க கணக்கு கண்டுக்கிறவன இப்போ திருத்திக்கிறோம். அப்போ துஹுரிஜித்தும் ஏ ஃபுலில்தும், அப்புறம் துஹுரிஜித்தி ஃபுலில்தி, துஹுரிஜித்துமா ஃபுலில்துமா, துஹுரிஜித்துன்ன ஃபுலில்துன்ன, துஹுரிஜித்து துஹுரிஜினா, ஃபுலில்து ஃபுலில்னா. அப்போ நாலெழுத்து சொல்லு வந்து ஃபல என்று இருக்கும். அந்த ஒரு வடி வந்தான் அதுக்கு மஜ்ஹூல் வந்து ஃபுல் இல, உன்னோட முடிஞ்சு போச்சு ஃபினிஷ். அப்புறம் நாலு எழுத்தை அஞ்சு எழுத்தை மாற்றுவாங்க. நாலு எழுத்து சொல்ல நாலு அசலாக இருக்கு, ஒரு எழுத்தை கூட சேர்த்து அஞ்சு எழுத்து ஆக்குவாங்க ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி. அப்படி ஆக்கிறதுக்கு என்ன மாடல்னு கேட்டால் அந்த ஃபல என்பதில் ஒரு தேயை சேர்த்து த ஃபல, வெறும் ஃபலவுக்கு பதிலாக த ஃபல இப்படி மாற்றுவாங்க. இது முன்னாடி தெரிஞ்சிட்டோம், இது இப்போ மஜ்ஹூல் தான் தெரிய போகிறோம். இது தெரிஞ்ச விஷயம். இப்போ மஜ்ஹூல் என்ன செய்யணும், த ஃபல என்றால் து ஃபுல் இல, து ஃபுல் இல, த ஃபல, து ஃபுல் இல. இந்த து ஃபுல் இல என்ன செய்யணும், நீங்களே த தஹரஜ து துஹுரிஜன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த து ஃபுல் இலவில் நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்புறம் இதுக்கு வருவோம். து ஃபுல் இல, துஃபுலிலா, இந்த மாடலை அந்த மாடலை நீங்கள் அப்படி இப்படி பழகுறதுக்காக வேண்டி. து துஹுரிஜுன்னு இருக்குல்ல, அதை சொல்லாமல் நான் ஃபால லெவலில் சொல்லிட்டு வர போகிறேன். து துஹுரிஜன் இருக்குல்ல, இது துஃபுலில, துஃபுலிலா, துஃபுலிலு, து துஹுரிஜு கரெக்டாக இருக்கா. அப்புறம் துஃபுலிலத், து துஹுரிஜத், துஃபுலிலத்தா, து துஹுரிஜதா, து துஹுரிஜின, து ஃபுலில்ன கரெக்டாக வந்துருச்சா. அதுக்கப்புறம் து துஹுரிஜித்த, து ஃபுலில்த, து துஹுரிஜித்துமா, து ஃபுலில்துமா, து துஹுரிஜித்தும், து ஃபுலில்தும் அப்படி வந்துருச்சா. அதுக்கப்புறம் து துஹுரிஜித்தி, து ஃபுலில்தி, பெண்பால் உரிமையில் வர்றது, து துஹுரிஜித்துமா, து ஃபுலில்துமா, து துஹுரிஜித்துன, து ஃபுலில் துன்ன, அப்புறம் து ஃபுலில் து, து துஹுரிஜு து, து ஃபுலில்னா து துஹுரிஜினா. இது என்னது, அசல் நாலு அதில் ஒன்று சேர்த்துருக்குத்தே ஃபல என்பதில் த ஃபல்னு மாற்றிருக்கிறோம். அது முன்னாடி மாற்றியாச்சு, முந்தின பாடங்களில் படிச்சிட்டோம். அதுக்கு மஜ்ஹூல் இன்னைக்கு பார்த்துருக்கோம். த தஹரஜ என்பதற்கு மஜ்ஹூல் என்ன, து துஹுரிஜ, து துஹுரிஜ,
அது வச்சு. அடுத்து என்னது, இதுவும் நேற்று எதுனா சொன்னது தான் ஒரு ரிப்பீட்டுக்காக வேண்டி. அப்போ இஃபு அன்லல நாலு ஃபல என்பதை என்ன செஞ்சுருக்காங்க, ஃபல்லன்னு நாலு இருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே என்ன சேர்ந்துருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு ஹம்சா சேர்ந்துருச்சு, ஐனுக்கு அப்புறம் நூணு சேர்ந்துருக்குது, மற்ற நாள் அசல் எழுத்து. அப்போ ஃபல என்பதில் இரண்டு எழுத்தை அதிகப்படுத்தி இஃப் அன்லல இப்படி மாற்றுவார்கள் என்பதை முந்தைய முந்தைய நாலு எழுத்து பாடத்தில் படிச்சிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மஜ்ஹூல். மஜ்ஹூல் எப்படி சொல்லணும்னா, உஃப் உன்னில இஃப் அன்லல உஃப் உன்னில இப்படின்னு சொல்லணும். அதுக்கு உதாரணமாக ஒரு சொல்லு சொல்லுவதாக இருந்தால், ஹர் ஜம என்கிற ஒரு சொல், ஹர் ஜம ஹேர ஜிம் மீம் நாலு எழுத்து அசல். அப்போ என்ன செய்யணும், அதில் முதல்ல ஹம்சாவை சேர்க்கணும், அந்த ரேக்கு அப்புறம் நூனை சேர்க்கணும், ஹர் ஜம இஹ்ரஞ்சம ஹர் ஜ கரெக்டாக பாருங்கன்னா ஹர் ஜம ஹர் ஜம இந்த ஹே ரே ஜீமு மீமு இந்த நாள் அசல். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் ஒரு நூனை போடுறாங்க, முன்னாடி ஒரு ஹம்சாவை சேர்க்குறாங்க. அப்போ இஹ ரஞ்சம அதுக்கு மஜ்ஹூல் என்ன, இதுவும் படிச்சிடும் முன்னாடியே, மஜ்ஹூல் தான் படிக்கிறோம். உஹு ருஞ்சிம இஃப் அன்லல உஃப் உன்லில இஹ ரஞ்சம உஹு ருஞ்சிம இப்படி மஜ்ஹூல் எடுக்கணும். இது என்னது, ஆறு எழுத்து சொல்லு, நாலு எழுத்தை ஆறு எழுத்தாக ஆக்கி அந்த வடிவத்துக்கு எடுக்கிற மஜ்ஹூல் சே பாட்டு வினை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாடல் சொல்வதாக இருந்தால், இஹரஞ்சமன் போட்டோம்ல, உஹுருஞ்சிம உஹுருஞ்சிமா உஹுருஞ்சிமோ, இதை வந்து அந்த இஃபா லெவலில் இஃபான் லெவலில் சொல்லி பாருங்கள். இந்த இந்த மாடலில் இஃபான் உஃபுன்லில் இருக்கல, அதே மாதிரி இதை சொல்லி பாருங்கள், உஃபு உன்லில உஃபு உன்லிலா உஃபு உன்லிலு அது மாதிரி வந்துருச்சு, ஹாயிபு முதக்கர். அப்போ உஹுருஞ்சிமத் உஃபு உன்லிலத் உஹுருஞ்சிமத்தா உஃபு உன்லிலத்தா உஹுருஞ்சும்ன உஃபு உன்லில்ன, இது மூணு படற்கை மன்னது பெண்பார். அப்புறம் உஹுருஞ்சிம்த உஃபு உன்லில்த உஹுரு உன் உஹுருஞ்சிந்துமா உஃபு உன்லில் துமா உஹுருஞ்சிம் தும் உஃபு உன்லில் உம் தும் லில் தும், இது மூணு என்னது முன்னிலை. அதுக்கப்புறம் முன்னிலையில் வந்து ஆண்பால் முதக்கிறது. அப்புறம் உஹுருஞ்சிம் தீ உஃபு உன்லில் தீ உஹுருஞ்சிம் துமா உஃபு உன்லில் துமா உஃபு உன்லில் துன்ன, இது போன பெண்பாலில் முன்னிலை. உஹுருஞ்சிம் தூ உஃபு உன்லில் தூ முத்தக்கல்லி போருமே உஃபு உன்லில்னா, இது பண்மேண்ட் ஆகிடுச்சு. இது வந்து எத்தனை, நாலு எழுத்து சொல்லை ஆறு எழுத்து ஆக்குவதற்கு எத்தனை வடிவம் இருக்குதுன்னு சொன்னோம், ரெண்டு இருக்குன்னு சொன்னோமா, ஒன்று இஃப் அன்லல, இன்னொன்று வந்து இஃப் அல்லல்ல. அடுத்து என்ன படிச்சிருக்கிறோம், இதுதான் கடைசி சென்ற கால வினைச்சொல்லுடைய கடைசி வடிவம் இது தான். இஃப் அல்லல்ல ஃபல என்று இருந்ததில் லலங்கிறதுல ரெண்டு லாம் இருந்துச்சு, இவங்க லல்லண்டாக்கி ரெண்டு லாம் மூணு லாம் ஆக்கிட்டாங்க. ஒரு எழுத்து கூடி போச்சா, முன்னாடி ஹம்ஸ் ஆரம்பத்தில் ஹம்சாவை கூட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் லாமு ரெண்டு லாமுக்கு பதிலாக மூணு லாமாக்கி விட்டாங்க. அதான் கடைசி எழுத்துக்கு சத்து பண்ணிடணும், கடைசியாக வர்றதுக்கு என்ன செய்யணும், சத்து பண்ணிடணும். இது நம்ம முன்னாடி படிச்சுட்டோம், இஃப் அல்ல என்பதை நினைச்சு ஏற்கனவே படிச்சுட்டோம். அதுக்கு மஜ்ஹூல் தான் படிக்க வேண்டியிருக்கு. எப்படி படிக்கணும், உஃப் ஊ லில்ல இஃப் அல்ல உஃப் ஊ லில்ல இப்படி படிக்கணும். அப்படி படித்த பிறகு அதில் வந்து நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், கஷ் அற கஷ் அற காஃபு ஷீனு ஐனு ரே, இந்த ரே மட்டும் டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. கஷ் அறங்கிறதுல என்ன செய்கிறாங்க, கடைசி எழுத்து டபுள் ஆக்கிட்டாங்க, ஆரம்பத்தில் ஒரு ஹம்சா சேர்த்துட்டாங்க. அப்போ இக்ஷ அற, இது முன்னாடி படித்தது தான். இது நம்ம இப்போ இதை சொல்வது மஜ்ஹூலுக்காக தான், இக்ஷ அற என்பதை மஜ்ஹூலாக்குறோம். மஜ்ஹூல் எப்படி வரேன், இங்கே உக்குஷ் இர்ரேன்னு போட்டிருக்கணும், உக்குஷ் இர்ரேன்னு வருவதாக இருந்தால் என்ன செய்யணும்னா, நீங்கள் உடைக்கணும். இக்ஷ அறங்கிறது இக்ஷ ரற, இக்ஷ அற இந்த சத்து போட்டிருக்கல, இந்த சத்து போட்டதை என்ன செய்யணும்னு கேட்டால், ஏற்கனவே சொல்லி காட்டியிருக்கிறல்ல அந்த மெத்தடில், இக்ஷ அற என்றால் இக்ஷ ரற எக்கு ஷா ரர. அப்போ நம்ம சத்து பண்ணுற சட்ட பிரகாரம் எக்கு ஷ அறன்னு ஆக்கிட்டோம். அப்போ மஜ்ஹூல் எப்படி வர்றேன்,
உக்குஷ்ஷுரிரன்னு வரும்ல, அப்ப ஒரு ரிர இந்த ரேடைய கசரம்னு ஐன்ல கொண்டு கொடுத்துட்டு உக்குஷ்ஷுரிர இதை உடைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பெண்பால் பண்மையில் என்ன செய்யும் பிரியும்ல, அதை நீங்கள் அறிஞ்சிக்கிற முடியும். அதுக்காக வேண்டி இப்போ பாருங்களேன், உக்குஷு இர்ற முத எழுத்து இருக்குது. இது உக்குஷு இர்றங்கிறது அது அசல் கிடையாது. உக்கு ஷுரிர, உக்குஷு இர்றன்னு அர்த்தம், உக்கு ஷுரிர ஒருமை, அதை உக்குஷு இர்ற. உக்குஷு இர்றா, உக்கு ஷுரிரா, உக்கு ஷுரிரா, உக்குஷு இர்றான்னு சொல்லணும். அப்புறம் உக்கு ஷுரிரு, ஷுன்னு ஐனுக்கு சுக்குன்னு வந்துருச்சுல, அதனால் இந்த கசரை முன்னாடி மாற்றிடுவாங்க. உக்குஷுரிரு, உக்குஷு இர்ரு. அப்புறம் உக்குஷு இர்ரத், இது அசல் வந்து உக்கு ஷு, உக்குஷு உக்குஷு இர்ரத்ன்னு இருக்குல்ல, உக்குஷு ரிரத் அப்படின்னு வரும். அப்போ அந்த ரீ எழுத்து நயனுக்கு மாற்றி உக்குஷு இர்ரத், உக்குஷு இர்ரத்தா, உக்குஷு ரரத்தான்னு வரும். அப்போ உக்குஷு இர்ரத்தா. அப்புறம் உக்குஷு ரிர்ன, இங்கே நான் வந்து ரெண்டாவது ரைக்கு சுக்குன் வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சாவனு, அதை உடைச்சிடணும். உக்குஷு ரிர்னு உடைச்சிடணும். உடைச்சிட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான். எப்படி உக்குஷு உக்குஷு ஒருத்த வந்தான், எழுத்து மாறி கிடக்கு. சரி, விளங்கிருங்க. மாவது கீழே வந்துருச்சு. உக்குஷு இருத்த, இது வந்து முன்னிலையில் ஆண்பால் ஒருமை. உக்குஷு இருத்துமா, இந்த மா கீழே வந்துருது தனியாக. உக்குஷு இருத்துமா, அன்பாளில் முன்னிலை இருமை. உக்குசீர் இருத்தும், முன்னிலையில் பன்மை அன்பாள். அப்புறம் உக்குசீர் இருத்தி, நீ பொம்பளையை பார்த்து சொல்கிறது. உக்குசீர் இருத்துமா, ரெண்டு பேருக்கு உள்ளது. உக்குசீர் இருத்துன்ன பல பெண்களுக்குள்ள இது முன்னிலை. அதுக்கப்புறம் உக்குசுவர் இருத்தும், உக்குசுவர் இருந்தா தன்னிலையில் ஒருமை பன்மைன்னு வந்துருச்சு. இப்போ வந்து திரும்ப ஒருக்க அந்த மொத்த பாடத்தையும், இப்போ நடந்த பாடங்கள் பூராமே என்னென்று கேட்டால், கடந்த நாலஞ்சு நாட்களாக நடந்த பாடங்கள் எல்லாமே சேப்பாட்டு வினையுடைய பாடம். அப்போ அந்த தூக்கத்திலேருந்து அந்த பாடத்தை என்ன செய்ய, நம்ம எல்லாத்தையுமே அந்த அசை போட்டு எடுக்கணும்ல, எப்படி அடை பண்ணணும்னு கேட்டால், சென்ற கால வினை சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் செய்தான் போனான்ங்கிறத மட்டும் பார்த்தோம். அதோடு சென்ற காலம் என்ன முடியுமானா, முடியாது. ஏன்னு கேட்டால், செய்யலே போகலைன்ற இன்னொரு பக்கம் அதுக்கு இருக்கிறது. அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம், ஒன்று உடன்பாடு, ஒன்று எதிர்மறை. நசர உடன்பாடு, எதிர்மறை என்ன, மா நசர, மா சேக்கன்னு படித்தோமா, நசர மா நசர, அன்சர மா அன்சர, நசர மா நசர, நாசர மா நாசர. அதே மாதிரி தனசர மாத்த நசர, தனாசர மாத்த நாசர, இந்தசர மா இந்தசர, அதாவது மந்தசர மா இந்தசர. அப்படி சொல்லக்கூடாது, எழுதுன மா இந்தசரண்டு எப்படி வாசிக்கணும், மந்தசர. அதுக்கப்புறம் இன்ஃபால, மா இன்ஃபால அப்படி சொல்லாமல் மண்ஃபால எழுதுறது, மா இன்ஃபாலன்னு எழுதணும். சொல்வது எப்படி, மண்ஃபால. அப்புறம் வந்து இன் சர்ற, இஃப் அல்ல, மண் சர்ற, மா இன் சர்ற, மண் சர்ற. அதுக்கப்புறம் என்னது, இஸ்தஃபால, மாவை சேர்த்தா மஸ்தஃபால, இஸ்தக்கிரம மஸ்தக்கிரம அப்படி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இஃப் அவ் அல, மஃபு அவ் அல, மா இஃப் அவ் அல, அதை சொல்வது மஃபு அவ் அல. அதுக்கப்புறம் இஃப் அவ்வல, மஃபு அவ்வல, மா இஃப் அவ்வல அசல், அதை சொல்வது மஃபு அவ்வல. அதுக்கப்புறம் இஃப் ஆல்ல, மா இஃப் ஆல்ல, மஃபு ஆல்ல, இதெல்லாம் என்னது, எதிர்மறை. இது பூரா என்னது, ஃப அளவுல, ஃப அளவுலேருந்து எடுத்துக்கிட்டு அனைத்துக்குமே மா மான்னு சேர்த்துக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி அசல் நாலு எழுத்துருக்கணும், அதுலேயும் சேர்க்கலாம். மா தஹரஜ, மா தஹரஜ, த தஹரஜ, மா த தஹரஜ, இஃபான்ல மா இஃபான்ல, மஃபு அன்ல, இக்ஷ அர்ற, மா இக்ஷ அர்ற, மக்ஷ அர்ற. இப்படி என்ன செய்யணும்டா, எல்லாத்துக்குமே மா என்பது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்த்தா என்ன வாயிறேன், செஞ்சால் செய்யலை அது குடியாந்துடும். உதவினான் உதவலை, அடித்தான் அடிக்கலை, போனால் போகலை, நின்றா நிற்கலை, அழுதான் அழலைன்னு சொல்லி அந்த எதிர்மறையாக, எதிர்மறைன்னா மன்ஃபி, முசுபத்துன்னா உடன்பாடு. அப்போ ஒரு காரியத்தை செஞ்ச இந்த மா இல்லாமல் வர்றதுக்கு பூரா என்ன பேர்,
முசுபத்துன்னு அர்த்தம். மா போட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் மன்ஃபின்னு அர்த்தம், எதிர்மறை. ஒரு வினைச்சொல்லலை வெறும் லரபண்டு வருதா அது முசுபத்து, மா லரபண்டு வருதா அது மன்ஃபி, அக்கிரமண்டு வருதா அது முசுபத்து, மா அக்கிரமண்டு வந்தால் மன்ஃபி. அப்போ ஒரு வினை சொல்லில் நம்ம உடன்பாடாக படிச்சுட்டு வர்றதுக்கும் அதிக நாள் எடுத்துச்சு. எதிர்மறைக்கு நம்ம அதிக நாள் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் மாவை சேர்க்கறது நம்ம சின்ன விஷயம் தானே. நம்ம அந்த இதில் நல்ல பயிற்சி எடுத்துட்ட காரணத்தினால எதிர்மறைக்கு என்ன செய்யுங்க, மாண்டு சேர்த்துக்கிறது அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால தான் அந்த படம் வேகமாக ஓடி போச்சு, சரியா? அதே மாதிரி மஜ்ஜுகூளுங்கிறது அந்த மாதிரி தான், அந்த ஃபார்முலா அதே தானே உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி சட்டங்கள் வருது, அதுதான் சொல்ல வேண்டியிருக்குமே தவிர அந்த ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா அந்த தா துமான்லாம் வருத அதில் எந்த மாற்றம் வரப்போகிறது இல்லைல்ல. அதனால இதுவும் அதிக டைம் எடுக்கலை உங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, முதல்ல ஃபாலை ஃபாலை ரொம்ப நாள் எடுத்துச்சு, மா ஃபாலை வந்து ரெண்டு நாளில் முடிஞ்சு வச்சு நினைக்கக்கூடாது. அதே தான் இது, மாண்டு சேர்த்துருக்குறோம் அவ்வளோதான், அதே தான் பாடமே தவிர புது பாடம் கிடையாது. அதுக்கப்புறம் மஜ்ஜுகூலுக்கு இப்போ வர்றோம். மஜ்ஜுகூலில் வந்து என்ன செஞ்சுருக்குறோம், மஜ்ஜுகூலில் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த வர அனைத்தையும் நான் போட்டு காட்டுறேன். மஜ்ஜுகூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாலை, ஃபாலோவுக்கு மஜ்ஜுகூல் என்ன, ஃபுயிலை. இதை படிச்சிட்டோமா, சரி. அப்புறம் ஃபயிலை, அதுக்கு மஜ்ஜுகூல் என்ன, ஃபுயில தான். அதுக்கப்புறம் ஃபவுலை, ஃபவுலான் இருக்குது, அதுக்கு மஜ்ஜுகூல் என்ன, அதுக்கும் ஃபுயில தான். அப்போ ஃபலை ஃபயிலை ஃபவுலை மூணுக்கும் சேர்த்து ஃபுயிலை, மூணு மாடல் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அஃபு அலை, அஃபாலுக்கு மஜ்ஜுகூல் என்ன, உஃபுயில, அஃபு அலை உஃபுயில அப்படி படிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து மூணு எழுத்து நாலு எழுத்து ஆக்குறதுல ஃபலன்னு வருது, ஃபலவை என்ன செய்கிறோம், ஃபுயில அப்படி படிச்சிருவோம். அதுக்கப்புறம் மூணு எழுத்து நாலு எழுத்து ஆக்கும்போது ஃபா அலன்னு மாற்றுவோம், ஃபாலவை ஃபா அலன்னு மாற்றுவோம். ஃபா அலன்னு மாற்றணும், அதுக்கு மஜ்ஜுகூல் என்ன, ஃபூ இல, சத்து தேவையெல்லாம் போட்டிருக்கிறேன், ஃபூ இல, சரி. ஃபா அல ஃபூ இல, ஃபா அல என்பதற்கு வந்து மஜ்ஜுகூல் வந்து ஃபூ இல. இது மூணு என்னது, இந்த மூணு நாலு எழுத்து உள்ளது, அதாவது மூணு எழுத்தை நாலு எழுத்து ஆக்கியிருப்போம்ல, அது ஒரு மூணு, அஃப அல ஃப அல ஃபா அலன்னு மாற்றிருக்கிறோம். அதை என்ன செய்கிறோம்னு கேட்டால் உஃபுயில ஃபுயில ஃபூயிலன்னு மாற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் அஞ்சு எழுத்துக்கு வர்றோம், அஞ்சு எழுத்து இப்படியே அஞ்சு எழுத்துனா மூணு அசல் ரெண்டு சேர்த்தது அந்த மாதிரி அஞ்சு எழுத்து, அதில் தஃப அலன்னு ஒரு வடிவம் இருக்குது. அதுக்கு என்ன மஜ்ஜுகூல், தஃப அல துஃபு இல, தஃப அல துஃபு இல, அதுக்கு மஜ்ஜுகூல் அப்படி. தஃபா அல ஃப அலவை தஃபா அலன்னு மாற்றுறோம், ஃப அலங்கிற மூணு எழுத்தை தஃபா அல என்று அஞ்சு எழுத்தாக மாற்றிட்டோம். ஒரு அலிஃபையும் சேர்த்துருக்குறோம், ஒரு தேயையும் சேர்த்துருக்குறோம், தஃபா அல. அப்போ தஃபா அலங்கிறதுக்கு முன்னே முந்தின பாடம் இது, அதுக்கு மஜ்ஜுகூல் என்ன, துஃபு இல, தஃபா அல துஃபு இல, இந்த வடிவத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஃபு த அல ஃப அலவை இஃப்த அலன்னு மாற்றுறோம், ஃப அலங்கிறது மூணு எழுத்து அசலு, ஒரு ஹம்சாவையும் ஒரு தேயையும் சேர்த்துருக்கணும் இஃப்தா அலன்னு சொல்லி. அந்த இஃப்தா அலவுக்கு மஜ்ஜுகூல் என்ன, உஃபு துயில, இஃபு தால உஃப் துயில, இக்கு தசர உக் துசிர, இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து அஞ்சு எழுத்து சொல்கிற என்ன, அஞ்சு எழுத்துன்னா மூணு அஞ்சாக்குறது, இன் ஃபால ஃபால அப்படியே இருக்கும், இன்னுன்னு சேர்த்துக்குவோம், ஃபாலன்னு அப்படியே இருக்கும், ஒரு இன்கிற வார்த்தை என்ன செஞ்சிருவோம், சேர்த்துக்குருவோம், சேர்த்துட்டு என்னவாயிரும், இன் ஃபாலன் ஆயிரும். இன் ஃபாலுக்கு மஜ்ஜுகூல் என்ன, உன் ஃபுயில, இன்ஃபாலன்னா உன் ஃபுயில அப்படி மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் அஞ்சு எழுத்தில் கடைசியாக உள்ளது இஃபு அல்ல, இஃபு அலலன்னு இருக்கும், இஃபு அலல இஃபு அல்ல, அதுக்கு மஜ்ஜுகூல் என்ன, உஃபு உளில உஃபு உள்ள. அப்போ இந்த அஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க, இந்த அஞ்சு, இந்த தஃபால ஒன்று, தஃபால ஒன்று, இஃப்தால ஒன்று, அப்புறமேலு இன்ஃபால ஒன்று, அதுக்கப்புறம் இஃபு அல்ல ஒன்று, அவ்வளோதான். இந்த அஞ்சையும் பாருங்கள், இந்த அஞ்சு வந்து என்னது, ஐந்து எழுத்து சொற்கள், அதாவது மூன்று எழுத்து சொல்லை ஐந்தாக ஆக்குறதுல ஒரு அஞ்சு இருக்கிறது, தஃபால துஃபோயில, இஃப்தால உஃப்தொயில, இன்ஃபால உன்ஃபொயில, இஃபு அல்ல உஃபு உள்ள. அதுக்கடுத்து என்ன படித்தோம், ஆறு எழுத்து படித்தோம், ஆறு எழுத்துல என்னென்ன இருக்குது, இஸ்தஃபால உஸ்துஃபொயில, இஸ்தஃபால மூணு ஃபால என்பதை இஸ்தஃபாலன்று மூணு எழுத்து சேர்த்து நினைஞ்சிருக்கிறோம், ஆறாக மாற்றிருக்கிறோம், அதுக்கு மஜ்ஜுகூல் உஸ்துஃபுயில. அதுக்கப்புறம் இஃபு அவு அல, இதை என்ன செஞ்சுருக்கிறோம், உஃபு ஊ இஃப அவு அலங்கிறது அளவத்தான் அப்படி மாற்றிருக்கிறோம். என்ன செஞ்சு மாற்றிருக்கிறோம்னா ஹம்சா சேர்த்துருக்குறோம், வந்து நடு எழுத்தை டபுள் ஆக்கியிருக்கிறோம், வாவு சேர்த்துருக்குறோம்,
அப்போ வந்து மூணுக்கு வேலை ஆறு ஆகிடுச்சு. இப்போ அவு அலை இப்போ அளவை கழிச்சிட்டு பார்த்தா மூணு எழுத்து கூடுதலாக இருக்குது. அதுக்கு மச்சக்குள்ள என்ன உஃபு ஊ இல இதை படிச்சுட்டோம். அதே மாதிரி ஆறு எழுத்துல இன்னொரு வடிவம் என்னென்னு கேட்டால் இப்போ அவ்வளை என்பதில் வாவு ரெண்டாவது, ரெண்டு வாவு சேர்த்துருக்குறோம், ஒரு ஹம்சா ஆரம்பத்தில் சேர்த்துருக்குறோம், ஃபளவோடு சேர்த்து மூணு சேர்த்து ஆறாயிடுச்சு இப்போ அவ்வளை. அதுக்கு மச்சக்குள்ள என்ன உஃபு உவ்வில இதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஆள்ல, இப்போ ஆள்லன்னா சத்து வந்திருக்கிறதுனால உடச்சி சொல்லி பழகணும். இப்போ ஆள்லன்னா இப்போ ஆள் அப்படி உடச்சி பழகணும். அப்படி தான் அந்த மஜுகுள் எடுக்க வசதியாக இருக்கும். இப்போ ஆள்லன்னு மாறிக்கிறோம். அதுக்கு மஜுகுள் வந்து உஃப் ஊழில, உஃப் ஊழிலன்னா உஃப் ஊழில் இப்படி வந்துடும். இதெல்லாம் என்னது இந்த நாளும் ஆறு எழுத்துடைய எந்த நாள் இஸ்தஃபாவில் ஆரம்பித்து இது எல்லாமே இதில் உள்ளது, ஆறு எழுத்தில் உள்ளது, இதெல்லாம் ஆறு எழுத்து உள்ளது. ஆறு எழுத்துல நாலு, ஒன்று வந்து இஸ்தஃபாவில், அதுக்கு மஜுகுள் உஸ்துஃபீல, ஒன்னொன்று இஃப் அவ்வல, அதுக்கு உஃப் ஒயில, இஃப் அவ்வல உஃப் உவ்வில, இஃப் ஆல்ல உஃப் உள்ள. இது பூரா என்னது ஆறு எழுத்து உள்ளது, அதாவது மூணு ஆறாக்குறது. இதை படித்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால் நாலு எழுத்துமே அசலாக உள்ளது, எல்லாம் எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு நாலு எழுத்துமே அசலாக உள்ளது என்னது ஃபலால, அதுக்கு மஜுகுள் என்ன ஃபூலில. இது ஒரே ஒரு வடிவம் தான், நாலு எழுத்தும் அசலாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு மாடல் தான். ஃபோலில தஹரஜ துஹரிஜ ஹர்ஜம ஹுர்ஜிம, அதே மாதிரி ஹஷ ஹஷ ஹுஷ ஹிஷ அப்படின்னு சொல்கிற வேண்டியதான். அப்புறம் அந்த நாலு எழுத்து சொல்லையே ஐந்து எழுத்தாக மாற்றுறதுக்கு ஒரு வடிவம் தான். நாலு எழுத்து உள்ள சொல்லை மூணு எழுத்து ஐந்து எழுத்தாக மாற்றும் போது அஞ்சு வந்துச்சுல, மூணு எழுத்து சொல்ல அஞ்சு எழுத்தாக மாற்றும் போது எத்தனை வருது, தஃபா அல தஃபா அல இஃப்தால இன்ஃபால இஃபாலன்னு அஞ்சு வந்துச்சு, இங்கே அஞ்சுலாம் வரல. நாலு எழுத்து அஞ்சு ஆக்குறா இருந்தால் ஒன்று தான், ஃபாலல தஃபாலல ஃபாலல என்பதில் ஒரு தேவை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அந்த ஒரு மாடல் தான் இருக்கிறது. அப்போ ஃபாலல என்பதை தஃபாலல என்றும் மாற்றுவார்கள். அப்படி மாற்றினா அதுக்கு மஜுகுள் என்ன தூ ஃபோலில தூ ஃபோலில அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாடல் வந்து நாலு எழுத்து ஆறு ஆக்குவது. நாலு எழுத்துன்னு செய்கிறது ஆறு, நாலு எழுத்து அசல் ரெண்டு சேர்க்கறது. என்ன சேர்த்துருக்குறாங்க இஃப் அன்லன்னு ஒரு வடிவம், இதில் வந்து நூணு நடுவில் சேர்த்துருக்குறாங்க, ஹம்சா ஒன்று ஆரம்பத்தில் சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஃபலங்கிறது நாலு அசல், அப்போ கழிச்சிட்டு பார்த்தா அலிஃபும் நூணும் என்ன செஞ்சிருக்கு ஹம்சாவும் நூன்னு சேர்த்துருக்குறாங்க. அப்போ இஃப் அன்லல இது ஆறு எழுத்து, ஆறுனா நாலு அசல் ரெண்டு சேர்த்தது. இந்த வடிவத்துக்கு மஜுகுள் எப்படி வரேன் உஃபு உன்லில எஹரஞ்சம உஹுருஞ்சிம இது ஆறு எழுத்து. அதாவது ஆறு எழுத்து வந்து ரெண்டு இடத்துல வரேன், இஸ்தஃபாலங்கிறது வந்து மூணு ஆறாக்குறது, இது நாலு ஆறாக்குறது, மூணு அசல் மூணு சேர்த்தது, இது நாலு அசல் ரெண்டு சேர்த்தது, இதுவும் ஆறு எழுத்து சொல்லுதான். ஆறு எழுத்து சொல்ல பிரித்து சொல்லணும், இது நாலு எழுத்தை ஆறாக ஆக்கியது, அது மூணு எழுத்தை ஆறாக ஆக்கியது, அப்படி பிரிச்சுக்கணும் சரியா. இப்போ நாலு எழுத்தை ஆறாக ஆக்குறது என்ன இருக்குது, இஃப் அன்லல ஒன்று உஃப் உன்லில, இஃப் அல்ல உஃப் உல் இல்லை, இஃப் அல்ல உஃப் உல் இல்லை. இது வந்து இது ஒரு வடிவமாச்சு. மொத்தம் எத்தனையாச்சு எல்லாம் சேர்த்து மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னங்க டோட்டல் எத்தனை வடிவம் வந்துருக்குன்னு பாருங்கள். ஒன்று ஃபாலோ வருவோமா, ஒன்று ஃபைவ்ல ரெண்டு அவ்வளோ மூணு அஃபோல நாலு ஃபால அஞ்சு ஃபால ஆறு தஃபால ஏழு தஃபால எட்டு இஃப்தால ஒம்பது இன்ஃபால பத்து இஃப் அல்ல பதினொன்று இஸ்தஃபால பன்னெண்டு இஃப் அவ்வள பதிமூணு இஃப் அவ்வள பதினாலு இஃப் ஆல்ல பதினஞ்சு ஃபால பதினாறு தஃபாலில் பதினேழு இஃப் அண்ணில் பதினெட்டு இஃப் அல்ல பத்தொம்போது. அப்போ இதுவரைக்கும் உள்ள வினை சொற்களுடைய மொத்த வடிவம் எத்தனை இருக்குது, பத்தொம்போது இருக்கிறது. அந்த மூணு எழுத்தை போட்டு நாலு எழுத்து மாதிரி மாற்றுவாங்க, அதை கழிச்சு விட்டுணும், சில சொற்களுக்கு மட்டும் உள்ளது. நம்ம இவ்வளோதான் மொத்தமே, மொத்த வடிவம் எவ்வளோன்னு கேட்டால் வினை சொற்கள் வந்து இந்த பத்தொம்போதுக்குள் அடக்கம். அந்த பத்தொம்போதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு மஜுகுள் பத்தொம்போது, பத்தொம்போது மாரூஃபுக்கு பத்தொம்போது மஜுகுள் எடுத்துடுறோம், செய்யப்பாட்டு வினைன்னு ஆகிடுச்சு. அப்போ இதுதான் இதான் சாராம்சம். என்ன சாராம்சம்னு கேட்டால்
வினைச்சொற்களில் நம்ம வந்து மொத்தம் மூணு வகையை படிச்சிருக்கிறோம். சென்ற கால வினைச்சொல், உடன்பாடில் செய்வினையில் ஒரு செட்டு. சென்ற கால வினை சொல்லில் எதிர்மறையில், சென்ற கால வினை சொல் எதிர்மறையில் அது எத்தனை, அது வந்து செய்வினையில். சென்ற கால வினை செய்வினை, அதாவது அப்படி உதாரணத்தோடு சொன்னால் விளக்கம் உங்களுக்கு. சென்ற கால வினை சொல்லில் உடன்பாடு, அதை மா வராமல் வரும்ல, உடன்பாட்டில் செய்வினையாக வரும்ல, செய்வினை அது நுசிரண்டு வராமல் அசலாக வரும்ல, அப்படியான ஒரு வகை வந்து அது ஒரு செட்டு. ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது செட்டு என்ன, அதே செய்வினை அதே நசரவில் இருந்து இந்த இஃபாலல்ல வரைக்கும், இந்த கடைசியாக காட்டியிருக்கிறேன்ல முதல்ல ஃபாலவில் இருந்து இஃபாலல்ல வரைக்கும் உள்ள அத்தனைக்குமே இல்லைன்னு அர்த்தம் தருவதற்காக வேண்டி மா சேர்ப்பாங்க. அப்போ எதிர்மறை மாய் மாய தகரஜ மாத்த தகரஜ மாய் ஹரஞ்சம மகரஞ்சம இப்படி சொல்கிறதுக்குல அது முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால் மஜ்ஹூலுக்கு வர்றோம். இது மஜ்ஹூல்னா என்னது, இது உடன்பாடு தான், இதுக்கு எதிர்மறை இருக்காது. அடுத்த படத்தில் பார்ப்போம் மஜ்ஹூலில் இது என்னது, செய்யப்பட்டான் செய்யப்படவில்லைன்னு வரும்ல, அதுக்கு வந்து எதிர்மறையாக போயிடும். இப்போ மூணாவது என்னன்னு கேட்டால் நம்ம மஜ்ஹூல் படிக்கிறோம், மஜ்ஹூலில் வந்து செய்வினையை தான் படிக்கிறோம், மஜ்ஹூலில் வந்து உடன்பாட்டை தான் படிக்கிறோம், எதிர்மறை படிக்கிறது அடுத்த பாடம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையும் தொகுத்து வரிசையாக ஃபல ஃபைல ஃபவுல இல்லாட்டி மொத்தமாக சொல்லிடுங்க, ஃபல ஃப ஃபுயில ஃபைல ஃபுயில ஃபவுல ஃபுயில அஃப அல உஃபுயில ஃப அல ஃபுயில ஃப அல ஃபுயில தஃப அல துஃபுயில தஃப அல துஃபுயில இஃப்த அல உஃப்துயில இன்ஃபால உன்ஃபுயில இஃப் அல்ல உள்ள இஸ்தஃப அல உஸ்துஃபுயில இஃப் அவ்வள ஃபுயில இஃப் அவ்வள ஃபுஃபில இஃப் அல்ல ஃபூல்ல அதுக்கப்புறம் ஃபலல ஃபூலில தஃபலல துஃபூலில அப்புறம் இஃபால ஃபூலில அப்புறம் இஃபாலல உஃபூலில மொத்தம் அப்படி சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எந்த வார்த்தையும் சொல்லிக்கொள்ளலாம். மீதி பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.